हेलो फ्रेंड्स, वेलकम टू श्रीजु कुकिंग चैनल। இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, இன்னைக்கு மோசர்லா சீஸ் நம்ம எப்படி வீட்லயே ரெடி பண்ணலாம் அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம். பாருங்க, மோசர்லா சீஸ் எவ்வளவு சூப்பரா அழகா வந்திருக்குது பாருங்க. வாங்க, இது எப்படி செஞ்ச அப்படிங்கறத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். சீஸ் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு இதுல 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து பால் வந்து பொங்கி வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு இதை எடுத்துடணும், ரொம்ப பால் பொங்க விடக்கூடாதுங்க. அப்ப நமக்கு சீஸ் அது கரெக்டான ஒரு பதத்துக்கு வராது. அதுக்கிடையில நீங்க சுடுதண்ணி 1 கப்ல ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சுடுதண்ணி கண்டிப்பா நம்மளுக்கு வேணும் சீஸ் செய்யறதுக்கு. பாருங்க, பால் பொங்கி வர்றதுக்கு முன்னாடியே லைட்டா அது சூடானா போதும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம இது எடுத்துறலாம். பாருங்க, பால் ரொம்ப சூடா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணா ஐஸ் வாட்டர் கொஞ்சம் அதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துட்டு இதுல ஊத்திடுங்க. ஊத்திட்டு மெதுவா நீங்க கலந்து விட்டீங்க அப்படின்னா பால் வந்து உங்களுக்கு பன்னீர் மாதிரி ஆக ஆரம்பிக்கும். பாருங்க, கொஞ்ச நேரம் அப்படி உங்களுக்கு லெமன் ஜூஸ் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே ஸ்லோவா நீங்க கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பால் திரிஞ்சு போக ஆரம்பிக்கும். பாருங்க, பாருங்க, உங்களுக்கு இந்த அளவுக்கு பால் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. லெமன் ஜூஸ் பத்தலினா கூட இன்னும் கொஞ்சம் நீங்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், அதனால தப்பு கிடையாது. இப்ப நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, அந்த வாட்டர் எல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ இங்க சூடு பண்ணி வச்சிருக்கிற இந்த ஹாட் வாட்டர்ல இத நம்ம போட்டுட்டு நல்லா டிப் பண்ணி விட்டுறலாம். பாருங்க, ஏன்னா ஹாட் வாட்டர்ல நம்ம கை வைக்க முடியாது, அதனால இந்த மாதிரி நீங்க வச்சுட்டு அப்படியே லைட்டா நீங்க அதில் அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. வீட்லேயே நம்ம சூப்பராக மோசர்லா சீஸ் ரெடி பண்ணலாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம வந்து எதில் வேணாலும் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணாமல், எந்த ஒரு அனிமல்ஸ்னுடைய இதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம இது ரெடி பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா இதில் போட்டுட்டு நல்லா ஒன்று சேர்ற மாதிரி அப்படியே இந்த கரண்டியிலேயே நீங்கள் இப்படியே கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒன்று சேர்ந்து வரும். பாருங்க, உங்களுக்கே தெரியும். இது போல் இப்போ நம்ம இது வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிற கோல்டு வாட்டரில் இதை அப்படியே போட்டுக்கலாம். இது போல் மாற்றி மாற்றி நீங்கள் ஒரு 4-5 தடவைக்கு பக்கமாக நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். பாருங்கள், கோல்டு வாட்டரில் போட்டுட்டு இது போல் கோல்டு வாட்டரில் போடும்போது நம்ம கை வைக்கலாம் தாராளமாக. பால் மட்டும் உங்களுக்கு ரொம்ப சூடு இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் இந்த சீஸ் செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதம். பாருங்க, மறுபடியும் ஹாட் வாட்டரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இது போல இப்படி மாற்றி 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 நம்ம ஒரு 4-5 தடவைக்கு மேலே இதை செய்யணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக மோசர்லா சீஸ் வரும். பாருங்க, இது போல் கோல்டு வாட்டரில் நீங்கள் போட்டுட்டு மறுபடியும் ஹாட் வாட்டரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மறுபடியும் கோல்டு வாட்டரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது போல் நல்லா நீங்கள் இப்போ நம்ம கையில் எடுத்துட்டு இதில் இருக்கிற இந்த தண்ணி எல்லாம் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம்.
பாருங்க நம்ம போட்ட சீஸ் எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஹாட் ரொம்ப தண்ணி வந்து சூடா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சீஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா பர்ஃபெக்டா வருங்க. இப்போ இது எடுத்துடலாம். எடுத்துட்டு இங்க பாருங்க, இப்படி இங்க இழுக்கும் போது இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி வரணும் பாருங்க. சீஸ் எவ்வளோ சூப்பரா பர்ஃபெக்டா வந்திருக்குது பாருங்க. இப்ப இதை வந்துட்டு இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி சீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச சீஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ நான் ஒரு சப்பாத்தியில் உங்களுக்கு கொஞ்சமாக இது போட்டு காட்டுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா துருவுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சின்னதாக பீஸ் மாதிரி நான் பிச்சு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க எங்கள் குட்டி பையனுக்காக குட்டியாக சப்பாத்தி செஞ்சுருக்கேன். அது மேலே நான் இந்த சீஸை வச்சுட்டேன். வச்சுட்டு இது ரெண்டு பக்கமும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க. எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய மொசர்லா சீஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். நான் சொன்னது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பரான சீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.